ஓம் தத்புருஷாய புத்மகி பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஸ்தோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக நேயர்களுக்கும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய தேதி தசமி பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தாறு நிமிடங்களுக்கு பின்பு ஏகாதசி நட்சத்திரம் அவிட்டம் காலை எட்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு சதயம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி வரை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய சந்திராஷ்டிரம நட்சத்திரம் போசம் விஜயதசமி நாளாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எட்டு விதி எண் நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறத விட பெரிய பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் ஏன்னா ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் அனைத்துமே மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை சந்திக்கும் கடந்த காலங்களில் இழந்த செல்வங்கள் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு உருவாகும் முக்கியமாக பூமி சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழகமான சூழ்நிலைகள் விலகி இணக்கமான சந்தோஷமான ஒற்றுமையான சமாதானமான சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்திய நாளில் ஒரு நொடியில் தடை விலக முயற்சி செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சோழையம்மன் அதிர்ஷ்ட ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் சி ரிஷப ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஊக்கத்தோடு செயல்பட வேண்டிய உன்னதமான நாள் ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும் புதிய புதிய ஆசைகள் பலிதமாகக்கூடிய புதிய புதிய முயற்சிகள் பலிதமாகக்கூடிய புதிய புதிய ஒரு உயர்வுகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும் நீண்ட நாள் எதிர்பார்த்த அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தர்மத்தை மீறிய சட்டங்களும் தாயை மீறிய திட்டங்களும் இல்லை என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாடலூர் அம்மன் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ Terima kasih telah menonton! மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகளும் தன வரவுகளும் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் தடைப்பட்ட ஒரு சில காரியங்கள் தார்மீகமாகவே நடந்தேறும் அச்சு சம்பந்தப்பட்ட மர சம்பந்தப்பட்ட சாமி சம்பந்தப்பட்ட பூஜை பொருள் விற்பனை செய்கிறவங்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி ஆசைப்பட்ட வருமானங்களை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் இன பந்துக்களின் குண நலன் புரிந்து செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனகாபுத்தூர் ஆதிலட்சுமி லட்சுமி ஒன்று அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றிகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் சுகஸ்தானத்திலும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால பக்குவமான பேச்சுக்களும் நிதானமான செயல்பாடுகளும் அதிகரிக்கும் வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வகையான சூழல்கள் உருவாகும் எதிர்ப்புக்கள் மூலமாக சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்டமெல்லாம் காத்தருளும் சக்தியிடம் பக்தி கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரபத்திர சுவாமி அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஜே Terima kasih telah menonton சிம்ம ராசியை சார்ந்த வாக்கியவான்களுக்கு பண வரவில் லாபமும் உடல் நலத்தில் க்ஷேமமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் கேது பகவான் இருந்தால் கூட குரு பகவானுடைய வீட்டில் மங்கள காரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் துறையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மகத்தான சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் பொதுவாகவே மாநகராட்சி சம்பந்தப்பட்ட துப்புரவு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் பெருமைகள் கிடைக்கக்கூடிய திடீர் கௌரவம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலமும் மேலமும் கனிந்து வரும் என்பதால் துணிந்து செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மூலனூர் முத்தாலம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலைந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசியிலேயே கலஸ்தர காரகன் சுக்கர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் திருமணமாகி சில வருடங்களாக நீண்ட காலங்களாக புத்தர பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்திர பேர் கிடைக்கக்கூடிய பொன்னான சூழல்கள் உருவாகும் ஏற்கனவே புத்திரர் வகையில் உள்ளவர்கள் அதாவது புத்திரர்கள் மூலமாக பெருமையான சூழல்களையும் அருமையான பிரபல்யங்களையும் ஆறுதலான சூழ்நிலைகளையும் நிச்சயமாகவே சந்திக்க முடியும் நீண்ட நாள் எதிர்பார்த்த அரசாங்க உத்தியோகம் ஒரு சில பேருக்கு அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாட்சி சொல்வதையும் சமரசம் செய்வதையும் தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் இரண்டு வர்ணம் சந்தன நிறம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வம்பு தும்புகள் ஒளிந்து வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசியில் புதாத்திய யோகமும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவானும் இருக்கிறதுனால தேவையான இடத்துல தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் தேவையான அளவு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமையுது பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பண்பாடு தவறிய ஒரு சில பிள்ளைகள் அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆட்பட்ட ஒரு சில பிள்ளைகள் நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய பாக்கியங்களும் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கள்ளம் இல்லா உள்ளத்தோடு செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் விக்னேஸ்வரர் அதிர்ஷ்ட என் ஒன்று அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே பெருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்கக்கூடிய யதார்த்தமான நாள் ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பண வரவு அதாவது கடந்த காலங்களில் தடை ஏற்பட்ட தன வரவுகள் தாராளமாகவே கிடைக்கும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாக கூடிய அளவுக்கு உங்களுடைய ஆசைகளும் பலிதமாகும் அடமானம் வைத்த தங்க நகைகளையும் கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களையும் மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும் பூமி சம்மந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய விவகாரமான சூழ்நிலைகள் விலகி சமாதானமான சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்தைய நாளில் ஒரு கணமாக இருந்தாலும் தலைக்கணம் தவிர்ப்பது நல்லது இந்த வழிபாட்டு தெய்வம் செல்லாண்டியம்மன் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஐ தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்கள் மூலமாக பண வரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால மன நிறைவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் சொந்த பந்தங்கள் மூலமாக ஆறுதலும் தேவையான உதவியும் மன சந்தோஷமான சூழ்நிலைகளும் அதிகரிக்கும் நட்புகள் மூலமாக பெரிய பெரிய உதவிகள் கிடைக்கக்கூடிய அல்லது புதிய புதிய திட்டங்கள் தீட்டக்கூடிய அல்லது புதிய புதிய செயல்பாடுகளை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காவலுக்கு வேலுண்டு ஆடலுக்கு மயிலுண்டு என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அருள் தரும் கலைமகள் மகள் ஆறு அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஒய் மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு போட்டி பொறாமைகள் விலகக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்புக்கள் தானாகவே தவிடுபடியாகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் தானாகவே விலகும் பொதுவாகவே தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் விலகும் தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் உங்களுடைய தொழில் எந்த தகுதியில் இருந்துட்டு அந்த தகுதிக்கு அடுத்த தகுதியான மேல்நிலைக்கு போகக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திரைகடல் ஓடி திரவியம் தேட முயற்சிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வைகுண்டநாதர் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எஸ் கும்பராசியை ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகி ஆசைகள் பலிதமாகக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் குடும்பத்தில் மேலே பாசமும் பற்றும் அதிகரிக்கும் குடும்பத்தில் பிள்ளைகளின் தேவைகளை அடிப்படையாக அப்படிங்கிறத விட ஆடம்பரமாக பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேன்மையான கௌரவமான சூழல்கள் உருவாகும் ஆசிரியர் பணியில் உள்ளவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக கௌரவம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அமையும் அத் மிகுந்த இன்றைய நாளில் ஆத்திரத்தைக் கட்டுப்படுத்தி சரித்திரத்தை தொட்டு பார்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அருள் தரும் அங்காளம்மன் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய பணிவான பேச்சுக்களால் பண வரவை பெருக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால பண வரவு அதிகரிக்கும் ஆனால் பக்குவமான பேச்சுக்களையும் பணிவான சூழ்நிலைகளையும் கடைபிடிக்க வேண்டிய சூழல்களும் இந்த நாளில் அதிகரிக்கும் உங்களுடைய நிதானமான செயல்பாடுகளால் நின்று போன பாக்கிகள் வசூலாகக்கூடிய ஒரு அம்சங்களும் அதிகரிக்கும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால திடமான ஸ்திரமான லாபங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆண்டியாக இருந்தாலும் ஆண்டவராக இருந்தாலும் அன்பை பகிர்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் லிங்கம் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் டபிள்யூ நெஞ்சுக்கிணிய நேயர்களே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான பொதுவான கோச்சார பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உண்மையோடும் ஆறுதலோடும் எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை யாது கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடை வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்